வாங்க வாங்க என்ன என்னடா வாங்க
பிஞ்சு கரங்களில் வாழத் துடிக்கின்ற வேகம் இருக்குது இளமனதில் தோன்றும் நினைப்பு புது உலகை காணும் துடிப்பு இளமனதில் தோன்றும் நினைப்பு புது உலகை காணும் துடிப்பு இதன் இடையில் ஏது களைப்பு அதை காணத்தான் எந்தன் உழைப்பு இயேசு புத்தன் வரை எல்லோர் மதங்களும் எங்கள் வழித்துணை பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும் பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும் பல நிறத்தில் பூத்த மலர்கள் ஒரு மாலை போல் உருமாறும் தன்னன் தனி காட்டு ராஜா தோட்டத்தில் எத்தனை ரோஜா தீராத விளையாட்டு பிள்ளை தொட்டிலில் எத்தனை முல்லை 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 குட் மார்னிங் சார் குட் மார்னிங் வாப்பா கோட்டீஸ்வரா பாத்தீங்களா இந்த தடவை எவ்வளவு அழகான படங்கள் கொடுத்து வந்திருக்கேன் பணம் எடுக்க பணம் எடுக்க ஐ எம் சாரி இனிமே இந்த மாதிரி குழந்தைங்களோட போட்டோக்களை என் பத்திரிக்கையில போட போறது என் பத்திரிக்கைய உன் அநாத ஆசிரமத்து போட்டோ ஆல்பம் நினைச்சியா நீ பாட்டுக்கு குழந்தைங்க போட்டோக்களா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க நான் பாட்டுக்கு என் பத்திரிக்கையில போட்டுக்கிட்டே இருக்கேன் பாக்குறவங்க இது என்ன பாப்பா மலரான்னு கேக்குறாங்க கேக்குறவன் மதையன் சார் ஐ எம் சாரி சார் குழந்தைகள் தெய்வத்துக்கு சமூகம் நீங்க சொல்றதானே சார் என் பத்திரிக்கையை வாங்குறவங்க அந்த தெய்வத்தை வேற பல அழகான ரூபங்களையும் பார்க்க விரும்புறாங்களே சார் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்களே இப்படி பேசலாம் இப்படி இதை பாருப்பா குருவி கூடு கட்ட நினைக்கணுமே ஒழிய கோபுரம் கட்ட நினைக்க கூடாது உன் வீட்டு வாடகை பாக்கியே ஆயிரக்கணக்கில் இருக்குன்னு வீட்டுக்காரர் சொல்றாரு உண்மைதானா என்ன சார் செய்யறது குழந்தைகள் வசதியா வாழணுங்கிறதுக்காக என் நிலைமைக்கு மேல அந்த பெரிய வீட்டை எடுத்துட்டேன் இப்ப அந்த கடன் தான் பெருசா இருக்கு என்னைக்கு வீட்டுக்காரர் சாமான எல்லாம் தூக்கி நடுத்தருவுல வைக்க போறாரோ என்னைக்கு குழந்தைகளோட நான் நடு ரோட்ல நிக்க போறனோ எனக்கு புரியல போங்க உனக்காக நான் ஒரு உதவி செய்யறேன் என்ன சார் குழந்தை இல்லாத பணக்காரங்களுக்கு குழந்தை தேவைன்னா உன் ஆசிரமத்துல வந்து குழந்தைய வாங்கிக்கலாம்னு என் பத்திரிக்கையில ஒரு விளம்பரம் கொடுத்துறேன் அதெல்லாம் பின்னால பாத்துக்கலாம் சார் இப்ப தேவைக்கு பணம் வேணுமே நான் 500 ரூபாய் தர தயாரா தேங்க்யூ வெரி மச் சார் கொடுங்க நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் ஆனா ஒண்ணு அவசரப்பட்ட சார் இந்த மாதிரி குழந்தைங்க போட்டோவில கொண்டு வரப்படாது வேற என்ன போட்டோ வேணும் வாட் ஐ மீன் நல்ல ஜீவன் உள்ள வாட் ஐ மீன் நல்ல அழகான வாட் ஐ மீன் நல்ல கவர்ச்சி உள்ள வாட் ஐ மீன் புரியுது சார் புரியுது ஐயோ ரொம்ப நல்லா புரியுது அதானே சார் சார் நான் கொண்டுட்டு வர போட்டோ பார்த்து உங்க இருதயம் வாய் வழியா வரணும் வரேன் சாரி சார் உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் பார்த்த ஐடியா அது மட்டும் இல்ல ஜனப்பெருக்கு அதிகமா இருக்கிற இந்த நேரத்துல ஒவ்வொன்னா கழட்டிக்கிறது தான் நல்லது சாகிறது நீ ஒரு அழகு வேண்டாமோ எங்க தடியா தூடு கைய கொஞ்சம் அப்படி நீட்டே கழுத்து அப்படி தாயே ஐயோ இது கடலை விக்கிற மாதிரி இருக்கு இதோ வர்றேன் கைய அப்படி வச்சுக்க ஐயோ வேண்டாம் ஐயோ வேண்டாம் ஐயோ வேண்டாம் ஐயோ வேண்டாம் போலீஸ் கரவங்களா பாக்குறாங்களே எனக்கு 500 ரூபாய் போயிடுமா கைய இப்படி வச்சுக்க மூஞ்சி அப்படி வச்சுக்க மூஞ்சியில மரண வெறி இருக்கணும் இப்ப நீ சாக போற எங்க ரெடியா ரெடி இப்ப சாவு ஐயோ ஏ
கட்டி வச்சு சொந்த பொண்ணு மாதிரி
How are you, my dear sweetheart? Mr. Murali,
இது உங்களுக்கு எத்தனை வருஷம் பிறந்த நாள் 16 ஸ்வீட் 16 என்ன மார்கண்டேயர் நினைப்பா இத பாரு ஒரு பொண்ணோட வயசு அவ உடல பொறுத்தது ஒரு ஆணோட வயசு அவ வசதிய பொறுத்தது அதன்படி பார்த்தா எனக்கு என்னைக்கு 16 வயசு ஏ மிஸ் முரளி வயசம் போல இந்த பாட்ல நான் தான முதல் டான்ஸ் ஆட போறேன் நோ 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 இன்னைக்கு பாட்ல ஒரு சின்ன மாற்றம் இத பாருங்க இதுல 13 வில்லைகள் இருக்கு ஒவ்வொரு வில்லையிலும் நம்பர் எழுதப்பட்டிருக்கு இந்த 13 வீசி எறிய போறேன் 13வது நம்பர் வில்லை யார் எடுக்கறங்களோ அவங்களுக்கு தான் முதல் டான்ஸ் ஓகே गर्ल्स ஆர் யூ ரெடி கம் ஆன் 1 2 3 சுப்பீட் யார் நீ இந்த கிளப்லயே நான் தான் சீப் வெயிட்டர் உன்னை யார் எடுக்க சொன்னது பேசாம அந்த பெண்கள் பக்கம் வீசி எறிஞ்சிட்டு உன் வேலைக்கு வா நீ எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா இஸ் இட் ஐ அம் சோ சாரி சோ ரைட் முரளி டியே இந்த செல்ல உங்களுக்கு நினைவு இருக்கா என்னுடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய பரிசு இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாளாச்சே எனக்கு என்ன பரிசு தர போறீங்க சொல்லட்டுமா ஓ நோ 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 நமக்கெல்லாம் இப்படி நடிக்க தெரியலையே இந்த காத்து எத்தனை நாளைக்கு தான் அந்த பக்கம் வீசும் பார்த்தாமே அப்படினா அது வசந்த கால வாட காத்து இப்படி ஒவ்வொரு மலரா தொட்டுக்கிட்டே போகும் பாதிக நீடா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே என்னது இன்னைக்கு என் வீட்டுக்கு ஒரு ஜோசியம் வந்தான் அவன் எனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னான் நான் கட்டிப் போற பொண்ணு ஒரு பேர் அடக்கியா அவ பேர் கூட நாலியோ லீலியோ ஆரம்பிக்கிறதா சொன்னானே லீயா அப்படினா என் பேருதா லீலா ஆமா அட 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 அது எனக்கு தோணவே இல்லையே நெருப்பு ஜாக்கிரதை நெருப்பு ஜாக்கிரதை நீங்களா தொட்டாலும் சுடும் அதுவா பட்டாலும் சுடும் அட்டா குடு சார் ஓ பரவாயில்ல இந்த சாக்கலையாவது நான் உங்களுக்கு கூட பேச முடியுது எனக்கு எப்பவுமே ஓ நடப்பு தானே லீலா தானே அப்படா அப்படியே அட்டை மாதிரி ஒட்டு பிடிச்சிருக்க என்ன பண்றது அவளுக்கு நான் ஒரு கிளியா பட்டுறேன் நினைச்சு முரளிகிருஷ்ணன் பாத்தீங்களா பார்த்தேன் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் இவன் முரளிகிருஷ்ணன் இல்ல கோபிகா கிருஷ்ணன் ஏன் கையில புல்லாங்குழல் வச்சிருக்கானா இல்ல சிகரெட் வச்சிருக்கான் புல்லாங்குழல் ஊத்தினா நாதம் தானே வரும் இவ சிகரெட் ஊத்தினா பொம்பளையா வரும் கொடுத்து வச்ச மகாபாவி சிகரெட் ஊதினாலே பொம்பளைங்க வராங்களா நான் விசில் ஊதினா கூட பொம்பளைங்க வர மாட்டேங்கிறாங்க மோர கட்ட டிரஸ் எடு இந்தாங்க ஐயோ இங்கேயே டிரஸ் மாத்த போறீங்களா ஆம்பளைங்க டிரஸ் செய்யும் போது நான் பக்கத்துல நிக்கிறது இல்ல இப்படி இங்க வெக்கமா இருக்கும் அதுக்குள்ள கோமா சீலா வெக்கமே கிடையாது சும்மா பலவலன்னு பேசிக்கிட்டு அவளுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் குழஞ்சு குழஞ்சு தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க நோ நோ டோன்ட் பீ சில்லி லீலா இன்னைக்கு பாட்டில் நீ தான் டான்ஸ் ஆடு ஏ அவளே ஆட சொல்றது தானே அவ ஆடுறதா யார் பாக்குறது அவ ஆடுற ஆட்டம் உன் கால் தூசு கீழாகுமா இப்படி இனிக்க இனிக்க பேசுறதுல ஒண்ணும் குறைச்சலே இல்ல வேற எதையா புற வச்சிருக்கேனா இதோ பாருங்க கிளப்ல ஆடி பாடி பிழைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு என்னைக்கு உங்க மனசுல இடம் கொடுத்தீங்களோ அன்னிலிருந்து நான் அந்த தொழிலையே விட்டுட்டேன்
இனிமே என்னுடைய பாட்டு ஆட்டம் உங்க கண்களுக்கு மட்டும் தான் சொந்தம். அதே தான் நானும் சொல்றேன். இது என்னுடைய பார்ட்டி. இதுல நீ தான் டான்ஸ் ஆடணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. உங்க பேர் தான் முரளி கிருஷ்ணனா? எஸ். இந்த ஹோட்டல் ப்ரொப்ரைட்டர் இத உங்ககிட்ட கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல சொன்னார். ஓ, thank you very much. So kind of him. உங்களுக்கு இங்க ஒரு இடம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, யாரோ வெயிட்டர் ஏதோ கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். அவனை நானே அடிச்சு ஓடி வந்துட்டேன். வெரி குட், வெரி குட். பைவே, நீங்க தான் இந்த ஹோட்டல் மேனேஜரா? நோ நோ நோ, நான் இந்த ஹோட்டல்ல பாடகன். வண்டர்ஃபுல். நீங்க அவசியம் பாட்டில பாடிதான். இதெல்லாம் உனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சது. கம் ஆன். பைவே, உங்க பேரு? கோடீஸ்வரன். குட். வெல், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போது மிஸ்டர் கோடீஸ்வரனும் மிஸ் லீலாவும் சேர்ந்து ஆடி பாடி நம்மை மகிழ்விப்பார்கள். கம். ப்ளீஸ் போட்டி. பக்கத்தில் நேற்று நினைத்தது கைகளி மலர்ந்தது பெண்ணின் வண்ணத்தில் பெண்ணின் வண்ணத்தில் நாளை வருவது இன்றே தெரிந்தது இன்னும் கன்னங்களில் இன்றும் முத்தங்களில் பக்கம் பக்கத்தில் நேற்று நினைத்தது கைகளி மலர்ந்தது பெண்ணின் வண்ணத்தில் பெண்ணின் வண்ணத்தில் நாளை வருவது இன்றே தெரிந்தது இன்னும் கன்னங்களில் இன்றும் முத்தங்களில் பந்தல் நெஞ்சை தொட்டு பாடம் சொல்லட்டும் நீலவிழி முத்து பந்தல் நெஞ்சை தொட்டு பாடம் சொல்லட்டும் கொஞ்சம் வா கொஞ்சம் வா கிட்டவா கிள்ளவா கொஞ்சம் வா கொஞ்சம் வா கிட்டவா கிள்ளவா சொல்லிலே சொல்லவா சொர்க்கம் பக்கத்தில் நேற்று நினைத்தது கைகளி மலர்ந்தது பெண்ணின் வண்ணத்தில் பெண்ணின் வண்ணத்தில் நாளை வருவது இன்றே தெரிந்தது இன்னும் கன்னங்களில் இன்றும் முத்தங்களில்
சாமே உருவா ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருந்தாங்க. அடடே இது ராமாயணம். உட்கார்ந்திருந்தாங்களா? அந்த சமயம் அனுமாரானவர் கண்டேன் முரளியை. ராம 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 சீதா. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க. அம்மா சீதா வராட்டி, நீ சொன்ன அந்த முரளிய பார்த்தேன், ஆளு சும்மா தழா தழா தழான்னு பப்புளி மாஸ் மாதிரி இருக்கான். அவன் நடக்கிற நடையும் அவன் சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலும் ரொம்ப பிரமாதம். உண்மையிலே சொல்றேன், பல பேருக்கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா அதை எப்படி அனுபவிக்கிறதுங்கிறது அந்த முரளிக்கு தான் தெரியும். அதனாலதான் பலாப்பழத்தையும் வச்சுற மாதிரி அவனை சுத்தி எவ்வளவு பொம்பளை கூட்டம், எவ்வளவு பொம்பளை கூட்டம், பொம்பளையில எத்தனை ரகம் உண்டோ அத்தனை ரகம் அவனை சுத்தி உண்டு போகும். அதனாலதான் அவருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. அது எப்படி பிடிக்காம போகும் நானும் பாக்குறேன். ஆனா உன்னை இங்க கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய பணம் வேணுமே. என்னங்க கொஞ்சம் இருங்க, என்ன மறுபடி முடிச்சு வைக்கிறேன். இந்தாங்க என்கிட்ட 7 ரூபாய் இருக்குது, போதுங்களா? 7ஆ? ஓ 7 இருக்கே போதாது. ஐயோ இப்போ என்னங்க பண்றது? கவலைப்படாத, நான் எப்படியாவது மேனேஜ் பண்றேன். ஆனா நமக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட், ஒப்பந்தம். என்னங்க? நான் உன்ன அந்த முரளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா நீ எனக்கு 20000 ரூபாய் பணம் கொடுக்கணும். 20000 ரூபாயா? கொப்ப விட்டு சொத்த குறைஞ்சு போயிடுது. முரளி யாரு? என்ன மாதிரி பேர்ல மட்டும் கோடீஸ்வரனா? அவன் ஒரிஜினல் கோடீஸ்வரன். அவன் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னா பணம் பூரா உனக்கு தானே வரும். 20000 ரூபாய் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவே. நான் என்ன எனக்காகவா கேக்குறேன்? நீ பணம் கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டு வாடகை கொடுப்பேன், இந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வேன். கொடுக்குறியா? தலையாட்டிட்டு அப்புறம் மாறிடக் கூடாது. ரொம்ப பணமே வந்துட்ட மாதிரி பெரிய குஷி. இப்ப நீ என்ன தெரியுமா செய்யணும்? அந்த கலா மாதிரி நடக்கணும், அந்த மாலா மாதிரி கொண்டை போட்டுக்கணும், அந்த ஷீலா மாதிரி சிரிக்கணும், அந்த லீலா மாதிரி வளைஞ்சு 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 டான்ஸ் ஆடணும். இதெல்லாம் சேர்ந்து உங்ககிட்ட இருக்கணும், அப்பதான் அவன் உன்னை கட்டிக்குவான். வராதுங்க, இதெல்லாம் நான் எங்க கத்துக்க போறேன்? நான் எங்க போனேன்? நான் இருக்கேன், நான் சொல்லி கொடுத்துறேன். 20000 ரூபாய் சும்மாவா? பேசாம இரு. டேய் பசங்க அட பாருங்களா என்னடா அது பாரு. டேய் பசங்களா, இன்னையில இருந்து அக்காவே ஜாக்கிரதையா மகாராணி மாதிரி கவனிச்சுக்கணும். ஏன் தெரியுமா? அக்கா ஒரு தங்க முட்டை விடுற வாத்துடா. அதே மாதிரி போடவே. ஆமா இதே மாதிரியா? ஆமா இதுவே தர. ஐயோ அம்மா நான் ஒண்ணு சொல்ல, இந்த ஆளு வளர்றான். வண்டிய நிறுத்தினா போறோம், கேப்பாங்க கல்வி இல்லாம உள்ள வந்து போறவாங்க. எங்க சார் போறீங்க? போகும்போது எங்க போறேன்னு நீ கேக்குற? எங்க வேணாலும் போவேன், நீ என்ன கேக்குறது? நேரா போயா? ஓஹோ நேரா போவேன், சரி போறேன். ஊட்டிக்கு போறடா, ஏர்போர்ட்டுக்கு போனோம், டாக்ஸி கிடைக்கல, அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா வண்டியில ஏறு. தேங்க்ஸ் டிரைவர். கொஞ்சம் டிக்கெட் திறக்கிறீங்களா? திறக்கிறேன் திறக்கிறேன். ஏறப்ப ஒருத்தர், எடையில இன்னொருத்தர். வை வை சொல்ல முடியும். ஐயோ என்னது இல்ல சார், அந்த ரெண்டு பாசஞ்சர் உட்கார்ந்து இருக்கான். அவனு சார் நம்புங்க சார், உங்க கால விழுவுறேன்.
கொஞ்சம் இறங்கி வரீங்களா? ஏன் சார், எதுக்கு? வாங்க வாங்க சார். யோ, நல்ல பொட்டை, வாயாங்க வாயாங்க. யோ, இந்த பொட்டையில பாட்டில் வச்சிருக்கீங்க, அது பாரினுதா இல்லது உள்நாட்டு கலக்கல் பட்டையாயா? ஐயா கேட்கிறார், சொல்லு. என்ன பொட்டி, எங்க இருந்து வந்தது எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். அதான ஏது பொட்டி, நீங்க வச்சீங்களா சார்? சல்லியா பாருங்க. சரிம்மா, வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான்
Come on, come on, do it. Come on. 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 Come on.
புத்திசாலி பையன், அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஏங்க எல்லா குழந்தைகளுக்குமே இப்படித்தான் பேர் வச்சீங்களா? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நீங்க அவங்கள பத்தி எதையுமே தெரிஞ்சுக்காம. சீதா, ஒவ்வொரு குடும்பத்துல குழந்தை பிறந்தோடனே பெற்றவங்களும் மத்தவங்களும் சேர்ந்து அவங்க குலப்பெயர் தழைக்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களுடைய பெயரையெல்லாம் வைப்பாங்க. மதத்துல ரொம்ப பற்றுள்ளவங்க அவங்களுக்கு பிடித்தமான சுவாமியினுடைய பேரை வைப்பாங்க. ஆனா இந்த குழந்தைகளுக்கு எந்த குடும்ப பேரை வைக்கிறது, எந்த மதத்து பேரை வைக்கிறது? இது ஹிந்து குழந்தையா, முஸ்லீம் குழந்தையா, கிறிஸ்துவ குழந்தையான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் விரும்பல. இந்த குழந்தைகளெல்லாம் நான் சொத்தில இருந்து எடுக்கும்போது பால்மனமாறாத இவங்க முகத்துல கடவுளுடைய உருவத்தை தான் நான் பார்த்தேன். சீதா, யாரோ செய்த பாவத்துக்காக ஒண்ணுமறியாத இந்த குழந்தைகளுடைய வாழ்வு பாதிக்கப்படணுமா? கூடவே கூடாது. அதனாலதான் நாட்டின் ஒருமைப்பாடு விளங்க இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு புதிய இளைஞர் சமுதாயத்தை நான் உண்டாக்கிட்டு இருக்கேன். அம்மா வாங்க. உன் பேர் என்னன்னு சொல்லு. கஸ்தூரி. அன்னை கஸ்தூரிபாய் நிறைவா வச்ச பேர். உன் பேர் என்ன சொல்லு? சரோஜினி. கவிக்குயில் சரோஜினி நாயர் அவங்க ஞாபகமா வச்ச பேர். உன் பேர் என்ன? ஜான்சி. ஜான்சி ராணி லட்சுமிபாய். உன் பேர் என்ன? கமலா. கமலா நேரு. உன் பேர் என்ன சொல்லு? முத்துலட்சுமி. தமிழ்நாட்டில் அனாதை ஆசிரமம் நடத்தி ஏழை பெண்களுக்கு வழிகாட்டிய முத்துலட்சுமி ரெட்டி. ஓடி 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 ஓடி. உன் பேர் என்னன்னு சொல்லு? மேல்நாட்டிலே பிறந்தாலும் நம் நாட்டுக்கு வந்து தொண்டுகள் பல செய்த அன்னி பெசன் தம்மையா. உன் பேர் என்ன சொல்லு? காந்தி. அகிம்சைக்கு வழிகாட்டிய உலக உத்தமர் அண்ணல் மகாத்மா காந்தி. உன் பேர் என்ன சொல்லு? ஆசாத். கல்விக்கு ஒரு அபுல் கலாம் ஆசாத். உன் பேர் என்ன சொல்லு? ஜவஹர். மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நெஹ்ரு. உன் பேர் என்ன சொல்லு? செல்லமா இவனை சீனா தானால் கூப்பிடுவோம். இவனுடைய முழு பெயர் சிதம்பரம். விடுதலைக்கு வித்திட்டு செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம். நீவா. உன் பேர் என்ன சொல்லு? காமராஜ். தன்னலம் கருதாத மக்கள் தலைவர் கர்மவீரர் காமராஜ். கண்ணு நீடியா. உன் பேர் என்ன சொல்லு? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குரல் வழியை வாழ்ந்து காட்டிய பேரறிஞர் அண்ணா. சீதா, இப்ப சொல்லு, நான் வச்ச பேரெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம குடும்பம் எப்படி? ரொம்ப பெரிய குடும்பம், நிறைஞ்ச குடும்பம். அம்மா அம்மா, அப்படியே இல்லைங்க, அப்படியே இல்லைங்க. நான் வச்ச பேரெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம குடும்பம் எப்படி? ரொம்ப பெரிய குடும்பம், நிறைஞ்ச குடும்பம். அம்மா அம்மா, அப்படியே இல்லைங்க, அப்படியே இல்லைங்க. என்னப்பா இதெல்லாம்? முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் புதுசா ஒரு வியாபாரம் தொடங்க போறேன். நல்ல விஷயம் தானே, அதுக்கு எப்பவும் ஆசீர்வாதம் உண்டுப்பா. ஆசீர்வாதம் மட்டும் போதுமாமா? வேற என்ன வேணும்? உங்க கையால ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்குமா? போன வாரம் தானே 10,000 கொடுத்தேன். ஐயோ, அது என் பிறந்த நாள் செலவுக்குமா? இது வியாபாரத்துக்கு கேட்டோம். என்னமோப்பா, இந்த பணம் உன்னை கெடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் மருமக கையில இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன்னா எனக்கு நிம்மதி. உங்க விருப்பப்படியே செய்யுங்கம்மா, இப்ப பணம் கேட்டேனே. சரி, சாப்பிட வா, அப்புறமா பாத்துக்கலாம். ஹாய் ஹாய். அவங்க எங்க மாமா இருக்காங்க சொல்லுங்க, நானே போய் கூட்டிட்டு வரேன். சாத்,
நீ கடவுளுடைய குழந்தைப்பா. அழாத, அவருக்கு அங்க நிறைய வேலை இருக்கு. இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாரும் சதா அவர்கிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அவரும் இல்லைங்காம எல்லாருக்கும் செய்துகிட்டு தான் இருக்காரு. அதனால இப்ப அவர் உன்னை பார்க்க வர முடியாது. இப்போ வெளியூர்ல வேலை செய்யற தாய் தகப்பெல்லாம் குழந்தைகளை என்ன செய்யறாங்க, ஹாஸ்டலுக்கு அனுப்புறாங்க இல்லையா? அதே மாதிரி கடவுள் உங்க எல்லாத்தையும் என்கிட்ட அனுப்பிச்சு நல்லபடியா பார்த்துக்க சொல்லியிருக்காரு. அவருடைய விருப்பப்படி நீங்க படிச்சு வாழ்க்கையில நல்லவங்களை நடந்துகிட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவர் நிச்சயமா உங்களை எல்லாம் பார்க்க தான் வருவார். அப்படின்னா நான் ஒழுங்கா படிக்கிறோம் போய் நல்லவனா நடந்துக்கிறேன் வெரி குட் வெரி குட். அதான் ஆண்டவனுடைய குழந்தைகள் மத்தவங்க சொல்றது கேட்டு கவலைப்படக்கூடாது. இப்ப மாமா பார், நான் அழுகிறத நீ என்னைக்காவது பாத்திருக்கியோ? அதே மாதிரி நீங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தைரியமா இருக்கணும். சரி மாமா. Thank you.
டான்ஸ் ஆடும்போது கால விரிச்சின்னா உடனே சாரி சொல்லணும்னு சொல்லிருக்கா இல்லையா? சாரி. எனக்கு தெரியாது, நீங்களும் வாங்க.
பக்கத்து போக கூடாது. இந்த பக்கம் போ. ஏங்க அங்க போக கூடாது? அது ஆம்பளங்க. இதுல கூட ஆம்பள பம்பளன் இருக்கா? நிச்சயமா வருவான். இந்த டேபிள் அவன்காக தான் போட்டு வச்சிருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இன்னும் என்ன பயம்? ஒருவேளை அவர் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாரோ என்னமோ. அவன் என்ன இங்க உள்ளவங்க எல்லாம் உன்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் ஆம்பளை இல்ல. அவர்கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு தடவை சொல்லி கொடுங்க. அதுக்குள்ள மறந்துட்டியா? உட்காருங்க. நல்லா கவனிச்சு. இதான் கடைசி தரம். அவன் உங்ககிட்ட வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கு நீ பதிலையே பேசக்கூடாது. அலட்சியமா பார்த்து அப்படிங்க. இப்போ புரிஞ்சு போச்சுங்க? புரிஞ்சு போச்சு இல்ல? அவன் வந்தோட காதல விழுந்து உன்னை வெட்டி விடுறான். அவன் உன்கிட்ட நெருங்கி பேச பேச நீ மேல போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவன் உன்ன மதிப்பான். ஜம்முனோட கிளிய பண்ற எனக்கு.
உங்கள மாதிரி அழகான பொண்ணுங்க இப்படி பேசுறதே நான் சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. பிடிச்சா விட மாட்டீங்க போல இருக்கு. நான் இப்ப வேற ஒருத்தருக்காக காத்துக்கிட்டீங்களா? இந்த கனவு கண்ணிய காக்க வைக்கலாமா? நான் அர்த்தா உங்களுக்காக காலமெல்லாம் காத்துட்டு இருப்பேன். காத்திருந்து நல்ல பழக்கம் போல இருக்கு. அப்போ நீங்க எங்கேயே காத்துக்கிட்டு இருங்க, நான் வரேன். If you should leave me, என்ன வெளிய வந்து நின்னுட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போறீங்களா? ஆமா. இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நானே உங்களை வீட்டுல கொண்டு போய் என் கார வர சொல்லிருக்கேன். மேடம் இந்த நேரத்துல இங்க நிக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. வாங்க உங்களை நான் விட்டுட்டு போறேன். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்காட்டாலும் பழக பழக புரிஞ்சுக்குவீங்க. என்ன பத்தியும் நீங்க போக போக புரிஞ்சுக்குவீங்க. பிளீஸ் அடிச்சுட்டு போறேன். அய்யோ என் கதை அப்புறம் இருக்கட்டும். நீ போன சமாச்சாரம் என்னாச்சு? முரளி கிருஷ்ணன் என்ன சொல்றார்? என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னாரு. எனக்கு தலைவலின்னு சொல்லி தப்பிச்சு வந்துட்டேன். அப்படின்னா மறுபடியும் இங்க வருவாருன்னு சொல்லு. ஆக மொத்தம் நான் போட்ட பிளான் சக்சஸ். சரி இப்ப அவரு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன? ஒண்ணு இல்ல, வர்ற வழியில ஒரு பொண்ணை பார்த்தேன். என்னத பாத்தீங்க? பொண்ணை பார்த்தேன். பாத்திருப்பீங்க பாத்திருப்பீங்க. நீங்க நல்லவர் நினைச்சேன். உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? அப்புறம் அழகான பொண்ணை பார்த்தா யாருக்கு? அழகான பொண்ணு அப்படின்னா உங்களுக்கு இது வேணும், இன்னும் வேணும். அந்த பொண்ணை எங்க பார்த்தேன்னு கேக்கலையே? எங்க பார்த்த? எனக்கு என்ன, எங்க பாத்தீங்க? நம்ம ஹோட்டல் கிட்ட அப்படி ஜாலியா போய் அந்த பொண்ணு கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான், அந்த முரளி பையன் பெண்ட கழட்டி விட்டான். அப்படின்னா நீங்க தான் அந்த குடிகாரனா? ஏங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீ முரளி ஒரே கார்ல போகணுங்கிறதுக்காக தான். அதான் நீ சொல்லியிருக்கிய, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா 20,000 ரூபாய் எனக்கு கொடுக்குறேன்னு. ஆனா எனக்கு என்னமோ இன்னைக்கு அவரை பார்த்ததுல இருந்து ஒரு விதமான மயக்கம், உள்ளத்துல ஒரு கிழுகிழுப்பு, உடம்புல ஒரு ஜிலு ஜிலுப்பு. வந்தாச்சு வந்தாச்சு, அது வந்தாச்சு, அதான் காதல். அது இல்லைங்க, என் மனசே ஒரு நிலையில இல்ல. அதை இதை நினைச்சு மனசை குழப்பிக்காது. எல்லாமே உன் விருப்பப்படி நல்லபடியா நடக்கும். சார் உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. யாரோ மிஸ்டர் கோபாலா, அவரும் அவருடைய மனைவியும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்களா? எங்க பத்திரிகை ஆசிரியர் பாண்டியன் பத்திரிகையில ஒரு விளம்பரம் போட்டிருந்தாரு, அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுல இருந்து ஒரு குழந்தை எடுத்துட்டு போய் வளர்க்க போறாங்களா? குழந்தைகளா, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்ல போறேன். எல்லாரும் அமைதியா கேட்கணும். நான் உங்க மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்ல? மாமா, நாங்களும் உங்க மேல எங்க உயிரையே வச்சிருக்கோம்னு உங்களுக்கும் தெரியும் இல்ல? நமக்குள்ள இருக்கிற பாசம் உங்க நல்வாழ்வுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், வசதியோட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஆசையை நிறைவேற்ற சக்தி ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. அதனால நான் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நாளைக்கு ஒரு பணக்காரர் வந்து உங்கள ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். அங்க நான் நினைக்கிறபடி உங்க எல்லாருக்கும் வசதியான வாழ்வு கிடைக்கும். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு கிடைக்க போகுது.
வேளா வேளைக்கு விதவிதமான சாப்பாடு, நல்ல துணிமணி. அது மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கும் மேல உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அப்பா அம்மா கிடைக்க போறாங்க. எல்லாம் கிடைக்கும், ஆனா அங்க எங்க மாமா இருக்க மாட்டாரு. மாமா, நாங்க யாரும் உங்களை விட்டு போக மாட்டோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையே? எங்களுக்கு எதுவுமே புரிய வேண்டாம், நாங்க இங்கதான் இருப்போம். எல்லாம் எனக்கு தெரியும், நான் யோசனை பண்ணி தான் முடிவுக்கு வந்திருக்கேன். எல்லாம் போய் படுக்க, காலையில எழுந்திருச்சு எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கூச்சல் குழப்பம் இல்லாம வந்திருக்கிறோம். போனோம் உள்ளே. மாமா, அவன் இங்கே இருக்கட்டும். மாமா, விட்டுடுங்க மாமா. மாமா, அவன் போகண்டா, இங்கே இருக்கட்டும்.
நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க அஞ்சு வச்சு காந்தி பாப்பா நீங்க குடி பாங்க பாப்பா காந்தி இத பாருப்பா உங்க மாமா ரொம்ப ஏழை நீ அது வேணும் இது வேணும்னு கேட்டப்பெல்லாம் என்னால வாங்கி கொடுக்க முடியல அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீ அவங்க கூட போனீன்னா நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை
என்ன கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன்மணிகளே ஏன் தூங்கவில்லை. வார்த்தையாக்கி இம்மடலை வருகிறேன். வானத்துக்கு ஒரு நிலவு,
இந்த முரணிக்கு ஒரு லீலா. இதெல்லாம் இன்னும் கிழிச்சு படம் வச்சுக்கிட்டு இருக்க. அது எப்படிங்க முடியும்? நம்ம அன்பு வளரத்துக்கு ஆதாரமா இருந்தது இந்த லெட்டர் தானே. இத சொல்றதுக்காக தான் நீங்க வர சொன்னியா? ஏங்க இப்படி ஆத்திரப்படுறீங்க? இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். இன்னைக்கு மட்டும் நான் சொன்னதா நீங்க கேட்கணும். அப்படி ஏதாவது சொல்ல போற உடனடியா உங்க அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போகணும். எதுக்கு? நம்ம விஷயத்த அவங்ககிட்ட சொல்றதுக்கு தான். அதுக்கு என்ன அவசரம்? அவசியம் வந்திருக்கு. நான் உங்க பிள்ளைக்கு தாயாக போறேன். என்ன சொல்ற? ஏங்க இது உங்களுக்கு சந்தோஷமான செய்தி தானே? பின்ன இல்லாமையா? பட் இத எங்க அம்மா நம்ப மறுத்துட்டா? எப்படிங்க நம்பாம போயிடுவாங்க? அவங்களும் ஒரு பெண் தானே. ஒரு பெண் எந்த விஷயத்துக்கு போய் சொல்லுவா சொல்ல மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். உண்மைதான் இல்ல. இருந்தாலும் என் அம்மாவுடைய பிடிவாதம்னா உனக்கு தெரியாது. அவங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவை சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் நடுத்தரவு நிக்க வேண்டியதான். ஏங்க அப்படியே? சொத்துக்கள் பூரா அவன் அம்மா பேர்ல தான் இருக்கு லீலா. அது இல்லாம நம்மால வாழவே முடியாது. நிச்சயமா என்னால முடியாது லீலா. நீ அதை பத்தி கவலைப்படாத. நான் சமயம் பார்த்து அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்க சம்மதத்தை வாங்கிடுறேன். என்ன லீலா அப்படி பாக்குற? என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நம்பிக்கை இல்லாமலா என்னுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இப்பதான முள்ளங்கி பொத்த மாதிரி பணத்தை என்ன கோர்ட்ல பைன் கட்டிட்டு வர்றேன். உயிர் இருக்க போயிட்டா? பொண்ணு நமக்கு மாறிடா. ஐயோ நாளைக்கு அண்ணாமலை மன்றத்துல 20,000 ரூபாய் தலைவர் அரங்கேற்றா. நான் தான் தவேல வாசிக்கிறேன். ஐயோ எந்த செக்ஷன்ல புக் பண்ண போறானோ? எப்படி பயன் கட்டானுங்களே? என்னால கற்பனையே பண்ணி பார்க்க முடியல.
கற்பனை எதுக்கு கண்ணாடி பின்னாடி பின்னாடி என்ன ஐயோ கண்ணாடியில பாருங்களேன் என்ன சும்மா கண்ணாடி கண்ணாடி பாடா பின்னாடி ஏய் சேந்தா போடி இப்ப என் சொந்த வீட்டுல ஓ சொந்த உடம்புல இருக்கிற ஓ சொந்த தலையே ஓ சொந்த செருப்பால சுட்டையாக்க போகிறேன் ஆங்கிலா மாப்பிளையாச்சிருக்கணும் போட்டு அழகு பார்க்க என்ன என் கல்யாண பரிசு கல்யாணமா என்ன பொறுத்த மட்டும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவுக்கே வந்துட்டேன் கல்யாணம் எப்ப வச்சுக்கலாம் நீங்க ஒரு இளவரசியாகவும் இல்ல ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய மகனாகவும் இருக்கணும் நல்லா படிச்சிருக்கீங்க நாகரிகம் தெரிஞ்சிருக்கீங்க அதெல்லாம் விட இந்த ஊர்லயே பேரழகி அப்படிப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் கல்யாணமா அப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறத கதைகள்ல வேணா படிக்கலாம் நடைமுறைக்கு அதெல்லாம் ஒத்து வரேன் மனசு ஒத்து போச்சுன்னா எல்லாம் தன்னால சரியா போயிடும் நிச்சயமா என்னால உங்களுக்கு ஏத்த கனவுனா நடந்துக்க முடியும் எனக்கு ஏத்த கனவுலாம் நடந்துக்க முடியும்னு என் வீட்டு வேலைக்காரன் கூட தான் சொல்லுவான் அதுக்காக நாங்க கல்யாணம் செய்துக்க முடியுமா வேலைக்காரனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா கனவனும் மனைவிக்கு வேலைக்காரமாய் தானே இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு வைக்கமா இல்ல என்ன போல பணக்கார பெண்களை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களை போல மயனர்கள் எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க என்ன மரியாதையா கொண்டு போய் வீட்டுல விட போறீங்களா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா ஏன் தடுமாறு இதே இடத்துல உங்களை நம்பி வந்த உங்க மாமா பண்ண இதே மாதிரி நீங்க விரட்டி அடிச்சது ஞாபகம் இருக்கா ஆமா அவர் ஒரு வில்லேஜ் குரூப் நாந்தா சீதா யோ நீ அதே சீதா தான் அன்னைக்கு ஏன் அப்படி நடிச்சே இன்னைக்குத்தான் நடிக்கிறேன் அன்னைக்கு வந்தேனே அதுதான் என் உண்மையான சுரூபம் உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவர் செத்து போயிட்டார் அவரால் நிச்சயிக்கப்பட்ட உறவுகளும் செத்து போச்சு இருந்தாலும் உங்க அப்பா சாகும்போது கூட என்னதான கட்டிக்கணும்னு சொன்னாரு அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் அன்னைக்கு உங்களை தேடி வந்தேன் ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த ஆசையே கிடையாது என் மேல ஆசை இல்லாம தான் இப்படி என்னைய மயக்க நினைச்சியா ஆமா உங்களை மயங்க வைக்கணும்னு தான் நினைச்சேன் எங்க அப்பாவோட ஆசை அழிச்சு அனாதையா உலகம் தெரியாத அப்பாவே வந்து நின்ன என்ன
அவமதிச்சு அனுப்பின உங்களை பழி வாங்கணும்னு இப்படி நடிச்சேன். ஆண்கள் நினைச்சா எதை வேணாலும் சாதிச்சிடலாம், பெண்கள்ல வெறும் கிள்ளுக்கீரை நினைக்கிற உங்களை போல ஆட்களுக்கு புத்தி புகட்டணும்னு தான் என் மனசுக்கு பிடிக்காத இந்த நாடகத்தை ஆடினேன். அது இன்னையோட முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களை நினைக்கவே மாட்டேன். குட் பை. ஏய் சீதா, என்ன பழி வாங்கிட்டதா நினைக்கிறியா? இந்த முரளி ஆசைப்பட்ட எந்த பொருளையும் அடையாம விட்டதில்லை. கல்யாண போட்டோ அடுத்தாப்புல நான் எடுக்கிற கல்யாண போட்டோல யாரு இருப்பாங்க தெரியுமா? நீயும் முரளி. இல்லைங்க, அப்படி ஒரு போட்டோவை நீங்க எடுக்க போறதே இல்ல. நான் முரளிய கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. ஐயோ, என்ன திடீர்னு? எனக்கு அவரை பிடிக்கல. என்ன அவமானப்படுத்தின அவரை பழி வாங்கணும் நினைச்சேன், பழி வாங்கிட்டேன். பழி வாங்கிட்டான். இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல. சொன்னா நீங்க உதவி செய்ய மாட்டீங்களேன்னு பயம் என்ன மன்னிச்சிருக்க. அப்படின்னா இனிமே உங்க ஊருக்கு போயிடுவில்ல? நான் ஊருக்கு போகணும்னு நீங்க விரும்புறீங்களா? என்ன? நான் இங்கேயே இருந்துட்டு போறேன். இருந்து இருந்து ஏன் என்ன அப்படி பாக்குற? உண்மையிலேயே உங்களுக்கு புரியலையா? என்னங்க, எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டீங்களா? பரவாயில்ல, நான் ஒரு ஓரத்துல நினைக்கிறேன். சீதா, இது சாதாரண காரியம் இல்ல. இதுல நீ இப்படி வாரம் பிடிக்க கூடாது. ஒன்னா பிறந்தவனுக்கு தெரிஞ்சது ரெண்டுதான், அழ தெரியும் என்னென்ன பிடிவாதம் பிடிக்க தெரியும். இது வரைக்கும் நான் வேண்டிய அளவுக்கு அழுது தீர்த்துட்டேன். இனிமே என் நல்வாழ்வுக்காக பிடிவாதம் பிடிக்கத்தான் போறேன். சீதா, என்னுடைய வாழ்வு இந்த குழந்தைகளோடய இணைஞ்சு போயிடுச்சு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க குழந்தைங்க தான். குழந்தைங்க தானே? என்னங்க சொல்லுங்க, என்னங்க சொல்லுங்க, இனி என்ன தொடர் கதைதான் இதற்கொரு முன்னுரையோ? இனி என்ன தொடர் கதைதான் இதற்கொரு முன்னுரையோ? என்னம்மா சொல்லம்மா, இப்பவே வேண்டுமா? நீ வந்தாய்
என்னம்மா சொல்லம்மா இப்பவே வேண்டுமா இருவரும் ஒரு பக்கமா இடையினில் ரகசியமா இருவரும் ஒரு பக்கமா இடையினில் ரகசியமா என்னங்க சொல்லுங்க पटना
பொட்டி வாங்கிட்டு வரேன்னு வந்தீங்களே, நீங்க இப்படி என்ன பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையா. ஊர்லதான் அங்கிட்டோம் இங்கிட்டோம் போயிட்டு இருந்தீங்க, போய் கிடட்டும்னு நானும் பேசாம இருந்து கேட்டேன். இப்பா ஊரு விட்டு ஊரு வந்து நாடு விட்டு நாடு வந்து இப்படி யாரையும் அழை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. அம்மா உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது. இத நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன். ஐட்டன் நான் ஊரடிக்கு போனாலும் ஒளிஞ்சு நின்னு பாப்பீங்களே, ஆறு கட்டும் கட்டுக்குலையாத கருப்பாயின்னு சொல்லுவீங்களே. இப்ப நான் என்ன பற வச்சேன், சர்க்கார்ல மூணு புள்ள போதும்னு சொல்றாங்க, நமக்கு இப்பவே ஆறு புள்ள ஆயி போச்சேன்னு ஒரு நாள் வாயால சொன்னதுக்காக இப்ப இங்க வந்து இவள ரெண்டாம் தரக்கட்டிக்கு போறீங்களா? ஏண்டி நீ நல்லா இருப்பியா? அத்தா இது யாரு? அவதே உங்க சின்னாத்தா. பெரியய்யா அத உங்க வாயால சொல்லாதீங்க. டிரைவர் ஐயா உங்க பொண்ண தேன் கட்டிக்க போறாங்கன்னு ஊர்ல சொன்னாங்களே, இவ்வளவையும் பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களே. ஐயோ நான் என்னமா செய்யட்டும்? சின்னாத்தினா உன்னை புது வண்டி நினைச்சண்டா, நீ ஆக்சிடென்ட் ஆன பழைய வண்டிடா. ஐயா நல்ல நேரத்துல வந்து என் பொண்ணு வாழ்வை காப்பாத்தினீங்க, இல்லனா அந்த ஆக்சிடென்ட் வண்டியில ஏத்தி அனுப்பியிருப்பேன். நல்ல நேரத்துல வந்து என் பொண்ணு வாழ்வை காப்பாத்தினீங்க, இல்லனா அந்த ஆக்சிடென்ட் வண்டியில ஏத்தி அனுப்பியிருப்பேன். எப்படியாவது சீதா வந்த ஆசிரமத்தில் நீங்க அழைச்சிட்டு வந்தது, அவங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பேசிக்கிட்டபடி அவளை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது என் கடமை இல்லையா? பாத்தியாக்கா பெரியவங்க வார்த்தைக்கு தம்பி எவ்வளவு மரியாதை கொடுக்குது. நீங்க ஒன்னும் தவறப்படாதீங்க, கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க, பொண்ணை கொண்டு வந்து நாங்க சேர்க்கிறோம். தம்பி அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனதுமே தரித்திரம் தொலைஞ்சதுன்னு தலையை முழுகிட்டோம். இப்ப உங்க ரூபத்துல மகாலட்சுமி வீடு தேடி வரும்போது சும்மா இருப்புமா? காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறோம். சரி ராமு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவங்களை நாராயண தெருவில் இருக்க நம்ம சின்ன வீட்டுல தங்க. சரி சார். தம்பி அம்மா கொஞ்சம் பாத்துட்டு போறோமே. அம்மாவையா அவங்களுக்கு தலைவலி உடம்பு சரியில்லை, அப்புறமா பாக்கலாம். காரியத்தை முடிச்சு
வரைக்கும் நான் எப்பவும் செத்து போயிட்டேன். இது இந்த நல்லவரால எனக்கு தரப்பட்டு புது வாழ்க்கை. இதையும் கெடுத்துறாதீங்க, போங்க. ஐயா தம்பி, என் பொண்ணு எதோ பேசிட்டு இருக்காள, நீ பாத்துக்கிட்டு மரமாவே நிக்கிறியே. அடா இவகிட்ட என்னக்கா பேச்சு? இவ இன்ன மைனர், சட்டப்படி இவளுக்கு நீதான் காடியன். நீ வர சொல்ற இடத்துக்கு இந்த கழுதை வந்தாகணும். ஏ சீதா, புறப்படு. மாட்டேன். சீதா பயப்படாத, தைரியமா உங்க கூட ஒண்ணு நடக்க. ஐயோ வேண்டாங்க, இவங்க என்ன உயிரோட நரகத்துல தள்ளிடுவாங்க. பாருங்கம்மா, அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து தாய் குலத்துக்கே பழிய தேடிக்காதீங்க. தாய் யாருன்னு தெரியாத உனக்கு தாய் குலத்தை பத்தி என்ன தெரியும்? அம்மா அத நீங்க கேட்காதீங்க. பணத்தை வாங்கிட்டு என்ன விக்க பார்த்த உங்களுக்கு தாய் குலத்தை பத்தி பேச என்ன யோகியத இருக்கு? எதுத்தா பேசுற, நந்தி கட்ட நாயே. இவனுக்கு பயந்துகிட்டு இவளை விட்டு போறதாவது தகப்பம் பேரு தெரியாத பயல். என்னடா சொல்லு? சீதா நீ தயவு செய்து அவங்க கூட போயிரு. லட்சணம் லட்சணம் கொலகாரனா மாட்டிட்டு தயவு செய்து போய் தயவு செய்து போய் பாத்துக்கா. இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. உங்க அம்மா கிட்ட போய் இப்பவே நான் உண்மையை சொல்ல தான் போறேன். சொல்லு நல்லா சொல்லு பணக்கார விட்டு பிள்ளைனா இப்படி பழி போறதுக்கு உன்ன போல ரொம்ப பேர் இருப்பாங்க. அதெல்லாம் யார் நம்புவாங்க? ஆதாரம் இல்லாம உங்க அம்மாவை என்ன சந்திப்பே நினைக்கிறீங்களா? ஆதாரமா? என்ன ஆதாரம்? ஒன்னா ரெண்டா? உங்க கைப்பட எழுதுல கடிதங்கள் எத்தனை? எங்க எங்க என் கடிதங்க? நான் செய்த முட்டாள்தனத்துக்கு இருந்த ஒரே சாட்சி அந்த கடிதங்கள் தான். அதை நான் கொடுத்துட்டேன். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? என்ன கை விட்டுடாதீங்க, என்ன கை விட்டுடாதீங்க. உன்ன மாதிரி ஒவ்வொரு பெண்ணையும் நான் வாழ வைக்க நினைச்சா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? உன்னை விட மாட்டேன், உங்களை போக விட மாட்டேன். சாரி பாஸ், ஓல்டு ஸ்டாக் ஆச்சா, கிக் ஓவர். நீ யூ கேன் கோ. ஃபட்டாஃபட் ஆதாரங்களா? ஆதாரங்கள் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா அன்பே லீலா, என் உள்ளத்தை பேணவாக்கி அதில் உணர்ச்சி என்ற மை கொட்டி என் எண்ணங்களை வார்த்தையாக்கி மடலை வரைகிறேன். உன்னை கண்டுகொண்ட நாள் முதல் ஊனின்றி உறக்கமின்றி வாடுகிறேன். வானத்துக்கு ஒரு நிலவு இந்த முரளிக்கு. என்னடா ஞானம் போறாமட்ட? இந்த முரளிக்கு ஒரு லீலா. அன்பே, விரைவில் உன்னை ஊரறியே உலகமறிய என் மனைவியாக்க துடிக்கிறேன். அதுவரை இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருப்பது நல்லது. எப்படிக்கு உன்னையே நினைத்து உருகும் முரளி கிருஷ்ணன். பேரை பத்தியலாம் முரளி கிருஷ்ணன். இன்னொரு லெட்டர் இருக்குது, இதை விட உணர்ச்சிகரமா இருக்கும். படிக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நீ படிக்க ஆரம்பிச்சா விடிஞ்சிரும். எங்கிட்ட கொடுத்துட்டு நாங்களே ரெண்டு பேரும் தனியா படிச்சு. குடுப்பனா அவ்வளவும் பணமாச்சு. பணம்? நான் நினைக்கிறேன் இந்த லெட்டரை எழுதணுமே அவனுடைய காதலிக்கு கடுக்கா கொடுக்கப்பா. நான் விடுவனா அவ்வளவும் பணமாச்சு. ஒரு லெட்டருக்கு 100 ரூபாய் கணக்கு எடுத்துக்கா, 1,000 ரூபாய் ஆச்சு. 1,000 அவுட்டர்ல தள்ளி 2,000 இன்னர்ல வாங்க.
பிசினஸ் படிச்சா அமகளம் அப்போ எடுக்கிடலாம். ஆன உடனே நீ ஜெனரல் மேனேஜர், சிஸ்டர் செக்ரட்டரி, நான் தாண்டா நான் தான். அக்கா இன்னைக்கு கறி குழம்பு ரொம்ப பிரமாதம். இந்த நல்லியல இருக்க நானே தயங்கிட்டேன். என் கண்ணுங்க நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அளவு அன்பு நான் உங்க மேல வைக்க தவறிட்டேன்.
என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க எல்லாம் கடவுளுடைய குழந்தைகள் இல்ல, என் குழந்தைகள். உங்களை பிரிச்சு என்னால வாழவே முடியாது. மிஸ்டர் முரளி, சீதா என்ன மறக்கும்படியா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அப்படியே செய்யறேன். முதல்ல என் குழந்தைகளை காப்பாத்துங்க. வெரி குட், நீங்க தான் புத்திசாலி. அமீனா, கதவை திறந்து எல்லாரும் உள்ள விடுங்க. உங்களுக்கு எல்லாம் நான் பணம் தரேன். வாங்க, என்ன பார்க்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டுல யாரும் இல்லையா? எப்பவுமே என்ன தனியா விட்டுட்டு போகாதவங்க இன்னைக்கு என்னமோ எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். வாங்க உட்காரு. வேண்டாம் சீதா, யாராவது வந்தாலும் வந்துருவாங்க. நீ கூட வரியா, வெளியே எங்கேயாவது போய் பேசிக்கலாம். என்ன சாப்பிட்ட? அதற்கிட்டுங்க. முதல்ல ஏதாவது சாப்பிட்ட வேற. நம்ம விஷயத்தை பத்தி பேசுவோம். அந்த அம்மா உங்களை கூப்பிடுறேன் பாப்பா. என்னங்க? அந்த அம்மா என்கிட்ட ஏதோ பேசணும். போய் பாத்துட்டு வாங்களே. அவங்க யாரோ நான் என்ன, அது எங்கேயாவது பாத்துருப்பாங்க, ஏதாவது பேசணும். இதெல்லாம் வம்பா போச்சு. என்ன அவசரமோ என்னவோ, போயதான் பாத்துட்டு வாங்களே. தெரியாது, ரெண்டு பேரும் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. இப்போ அது உண்மையை தெரிஞ்சுட்டு சந்தோஷப்படுது. எனக்கு
அவருக்காக ஒரு உதவி செய்றீங்களா? என்ன சீதா சொல்லு என்னமா? அவருக்கு 20,000 ரூபாய் தரதா சொல்லியிருந்தேன், எனக்காக அதை கொடுத்துறீங்களா? 20,000 தானே, என்னையே உனக்கு நான் கொடுத்ததுக்கு அப்புறம் இது சாதாரண விஷயமாச்சு. ரொம்ப நன்றிங்க. நான் எங்க போற? வீட்டுக்கு தானே? நானே உன்னை டிராப் பண்றேன், கம் ஆன். மாமா இனிமோ அக்கா வரவே மாட்டாங்களா? மாமா அக்கா நான் பார்க்கவே முடியாதா? அக்காவை பார்க்கற உரிமையை நாம இழந்துட்டோம். இனிமே நீங்க எல்லாரும் அக்காவை மறந்துட்டோம். ஏ மாமா, அக்காவை நீங்க மறந்துட்டீங்களா? மறக்க முயற்சிக்கிறேன். இந்த பாருங்க, நாளைக்கு புது வருஷம் பறக்க போகுது. நாம எல்லாரும் பழச மறந்துட்டு புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். எனக்கு நீங்க, உங்களுக்கு நான், இதுதான் என்னைக்கு நிரந்தரம். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. ஆமா, என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ப்ரோகிராம் இல்ல? கொஞ்சம் லேட் ஆகும். உங்க பாட்டை கேட்காம நாங்க போக போறது இல்ல. பை தி வே, இன்னைக்கு எங்களுக்காக நீங்க ஒரு காதல் பாட்டு தான் பாடணும். அது சிலருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சிலருக்கு ஏமாத்தப்படுறதை விட இது ஒண்ணும் பெரிய வேதனை இல்லை. கண்ணீரை நான் எங்கு கடன் வாங்குவேன்,
அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன் கண்ணீரை நான் எங்கு கடன் வாங்குவேன் அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன் நியாயங்கள் தெளிவாக நாளாகலாம் நான் யார் என்று அப்போது நீ காணலாம் எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவான் என் பாடல் நான் பாட பலராடுவார் இனி என்னோடு யார் ஆடுவார் பார்வை என் நெஞ்சில் விழுகின்றது உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது உன் பார்வை என் நெஞ்சில் விழுகின்றது உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது நான் இப்போது உமை மொழியில்லாத பிள்ளை என்றேனும் ஓர் நாளில் நான் பேசலாம் உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம் இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம் உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம் இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம் எங்கே நீ சென்றாலும் சுகமாகலாம் நான் எப்போதும் நீ வாழ இசை பாடலாம் எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவான் என் பாடல் நான் பாட பலராடுவார் இனி என்னோடு யார் ஆடுவார் தெரிஞ்சுக்கிட்டு பேசாம இருக்கீங்க குழந்தை ஒன்னு தானே சொல்லுமா லீலா நீயா என்னம்மா இதெல்லாம் என் கூட சேர்ந்து என் குழந்தையும் சாகிறது நான் விரும்பல உங்களால முடிஞ்சா என் குழந்தைய காப்பாத்துங்க நான் வர சாகரதான் முடிவுன்னு தெரிஞ்சிருந்தும் ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க ஆமா இந்த குழந்தைக்கு தகப்ப யார் சொல்லுமா அது சொன்னதுனால என்னங்க பிரயோஜனம் அவர் என்னை வாழ வைக்கணும்னு நினைச்சிருந்தா நான் இந்த முடிவுக்கு வருவேனா நீ உனக்காக சொல்லாட்டி போனாலும் இந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காகவாவது சொல்லுமா யார் இந்த குழந்தைக்கு அப்பா அன்னைக்கு யாருடைய பிறந்த நாள் விழாவில் நீங்க என் கூட நடனம் ஆடினீங்களோ அவரே தான் உங்க தொடர்புக்கு ஏதாவது ஆதாரம் உண்டா இருந்தது அவர் எனக்கு எழுதுற காதல் கடிதங்கள் அதையும் அவரே எடுத்துட்டு போய் கொளுத்து போட்டுட்டாரு காதல் கடிதங்களா ஏமா அந்த ஆளு பேரு முரளிகிருஷ்ணன் தானே ஆமா அண்ணே அந்த கடிதங்கள்லாம் எரிக்கப்படல என் ஃப்ரெண்ட் படாப்பட்டில உயரமா தேங்காய் மரம் மாதிரி இருப்பான் அவன் கையில தான் எல்லாம் பத்திரமா இருக்குது அப்படியா வரப்படுது அம்மா நீ என் கூட வா வேண்டாங்க சும்மா வாமா இதுக்கு என்னதான் நியாயம் கிடைக்குதுன்னு பாக்கலாம் வா அக்கா இல்லாதனாலதான் அவரு ரொம்ப கவலையோட இருக்காரு நாம போய் அக்கா கூட்டிட்டு வந்துருவோம் அந்த முரளி சார் விட மாட்டாரு ஏன் விட மாட்டாரு நாம எல்லாம் போய்
கெஞ்சி கேட்டா அவர் இறக்கப்பட்ட அக்கா வந்துடுவார். சரி வாங்க போலாம். வீடு தெரியாது. இதோ இந்த கல்யாண கார்டுல தான் அட்ரஸ் இருக்கு. விசாரிச்சிட்டே போலாம். வாங்க வாங்க. டேய் சங்கர் படாபட்டு டேய் நிதான்த்து வாடா டேய் நிதான்த்து வாமா கண்ணா நிதான்த்து வாமா கண்ணா ஸ்டேடியா தானே நான் இருக்கிறேன் சங்கர் அன்னைக்கு யார்கிட்ட இருந்தோ திருடினேன்னு சொல்லி காதல் கடிதாசி எல்லாம் படிச்சு காமிச்சிய அதெல்லாம் வச்சிருக்க எல்லாம் கொடுத்துறேன் சங்கர் அந்த லெட்டரை வச்சு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை காப்பாத்தணும் கொடுப்பா பட்டாபட் இந்த விஷயம் எனக்கு அன்னைக்கே தெரியும் அதனாலதான் பத்திரமா வச்சிருக்கேன் ஒரு லெட்டருக்கு 100 ரூபாய் வீதம் முரளி தரேன்னு சொன்னான் ஒரு ஆள் பணத்தோட வந்துகிட்டே இருக்கான் பணம் சம்பாதிக்க இது வர நேரம் ஒரு பெண்ணோட வாழ்க்கை அதுல அடங்கிருக்கு கொடுத்துறாடே ஒண்ணு செய்யறீங்களா என்ன பணத்தை குறைச்சிங்க 500 ரூபாய் தள்ளு சரி இப்படி கேட்டா அவன் கொடுக்க மாட்டான் நம்ம கொடுப்போம் முரளி சார் கடிதங்களை வாங்கிட்டு வர சொன்னார் இந்த பணம் எங்க கடிதங்கள் கடிதங்களாங்க அது இன்னும் முரளி சார் கைக்கு போய் சேர்ந்து இருக்கோம் தெரியாம தண்ணி அடிச்சால அடிச்ச வர்றவெல்லாம் தர்ம அடி குடுத்துட்டு போறான் பேசுறேன் அந்த கடிதங்களை கொடி சொல்ல வாங்கிட்டு போயிட்டான் ஆமா சார் சங்கர் தான் எங்க சொன்னாங்க இவங்கள அவங்க அக்கா கிட்ட கொண்டு விடு போங்க போங்க வாங்க வாங்க வண்டியில ஏறுங்க எனக்கு தேவையான கடிதங்கள் அவங்கிட்ட அவன் உயிரை விட மேலான குழந்தைங்க எங்கிட்ட எது முக்கியம் அவனையே முடிவு செய்யட்டும் வாங்க மிஸ்டர் கோட்டீஸ்வரன் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா உங்க மனைவியும் குழந்தையும் என் கூட வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இல்ல மனைவியா கோட்டீஸ்வரர் இதெல்லாம் என்ன படிக்க என் கல்யாணத்துக்கு தர போறதுக்காக தான் உனக்கு பணம் கொடுத்தேன் என் காதலை தான் உங்ககிட்ட வித்தனை தவிர நலிச்சவங்களுக்காக போராடுற உரிமையை உங்ககிட்ட விற்கிறேன் சரி சரி அதுக்கு எவ்வளவு பணம் வேணும் உன் குழந்தை வாழ்வு பாடாக்க நீயே பேரம் பேசுறியா சரி நீங்க ஒரு மனுஷன் இனிமேல் உன் காரியத்துக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன் உங்க அம்மா கிட்ட இப்போ இந்த கடிதங்களை எல்லாம் கொடுத்தேன் எவ்வளவு ஒருத்திக்காக உனக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டத்தை எடுத்துக்காது அதிர்ஷ்டம் ஆமா உனக்கு 20,000 ரூபாய் பணம் கொடுக்க சொல்லி சீதா என்கிட்ட சொல்லிருக்கா பேசாம இருந்த கல்யாணம் முடிஞ்சதா அந்த பணத்தை வாங்கிட்டு போ பணத்துக்காக இப்படி ஒரு பாபத்தை நான் செய்ய மாட்டேன் எங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உன் குழந்தை கிட்ட பேசிட்டு போ என் குழந்தைகளா சிங்கா அந்த பெரிய பொண்ணு பேசு சரிங்க ஐயா ஏ இங்க வா பேசு ஹலோ அம்மா மாமாவா மாமா எங்களை எல்லாம் இங்க அரைச்சு வச்சிருக்காங்க மாமா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க மாமா அக்காவை காட்டோன்னு கூட்டிகிட்டு வந்து எங்களை எல்லாம் அடிக்கிறாங்க மாமா ஐயோ அம்மா எல்லாரும் எங்க இருக்கீங்க இப்ப என்ன சொல்ல நெருப்போட விளையாடுற என் குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து உண்டாக்குறேன் உன்ன நான் விட மாட்டேன் உன் குழந்தைகளை காப்பாத்தன்னா அந்த கடிதங்களை எங்கிட்ட கொடுத்துட்டு அவனையும் கூட்டிட்டு வெளியே போ அண்ணா இந்த ஒரு குழந்தைக்காக அந்த குழந்தைகளை எல்லாம் பலி கொடுத்துடாதீங்க எங்க தலைவிதி எப்படியாவது போகட்டும் நீங்க அந்த குழந்தைகளை காப்பாத்துங்க அண்ணா காப்பாத்துங்க சிங்கம் அந்த குழந்தைகளை என் குழந்தைகளை ஒண்ணு செய்யாதே இந்த கடிதங்கள் சிங்காரம் அந்த குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டு வந்துடுங்க அந்த குழந்தைகளை சிங்கம்
ஆவலையா கொஞ்சம் தள்ளி விடு
Thank you.